உண்மையிலேயே இந்த வண்டி மரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பூ வந்து நல்ல வடிவாக இருக்கும் பாருங்க. சாரே ரெண்டு சாரை சாருன்னா பாத்தி கட்டி விட்டா சரி, எந்த பாத்தி கட்டி வரைக்கலாம் பாருங்கோ. இது வந்து இந்த முறிஞ்சது, அதை வந்து முத்தின வண்டிக்காக முறிஞ்சிருக்கு பாருங்கோ. இது இந்தியன் வண்டி அண்டி சொல்லுங்க. இந்தியன் வண்டி மற்றது பால் வண்டி அன்றது பால் வண்டி. தொடர்ச்சியாக ஒன்றை விட்ட நாளைக்கு கேமரைக்கும் கேமரைக்கும் எல்லாத்தையும் முத்திடு முத்திடும். வணக்கம் உறவுகளே, இது யட்னா சீலன் எஸ்பி சீலன். இப்போ நான் எங்கே நிற்கணும்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் புத்தூர் மட்டுவில் வீதியில் பன்றி தலைச்சியம்மன் கோவில் வீதி அந்த வீதியில் வந்து முடக்கடி என்று சொல்கிற இடம். இந்த இடத்துல வந்து தோட்டவழி என்ன பேர் இருக்குது, பாலக்காடு பாலக்கேணி பாலக்கேணி என்று சொல்கிற தோட்டவழியெலாம் நிற்கிறேன். இங்கே பார்த்திங்க சொன்னால் வந்து ஒரு அண்ணா நிற்கிறார். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க சொன்னால் வந்து வண்டி தோட்டம் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, சுத்தவரை பார்க்க போனால் இந்த இடத்துல வந்து நிறைய தோட்டங்கள் வண்டி தோட்டம் இருக்குது. நான் நீண்ட நாளாக இந்த வீதியால் பயணிக்கும் பொழுது இந்த வண்டி தோட்டத்தை பற்றி ஒரு வீடியோ எடுத்து கட்டாமங்களுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் வந்து இந்த நேரத்தில் வந்து வண்டி வந்து இப்போ உற்பத்தி செய்யக்கூட அதுவும் எங்களோட யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மட்டியூர் பகுதியில் வந்து வண்டி தோட்டம் அதிக அளவில் நிற்குது. அப்போ இதை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போட்டு கட்டாமங்களுக்கு பிரியோசனம் படக்கூடிய மாதிரி நிறைய தகவலை தரோம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அந்த ஒரு நேரம் இந்த கைகூடி இருக்குது, அண்ணா நிற்கிறார். இப்போ நாங்கள் இந்த வண்டி தோட்டத்தை முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி தோட்டத்தை பற்றி நிறைய விஷயத்தை இருந்தால் நான் கேட்க போகிறேன், கேட்டு அறிய போகிறேன். வீடியோவில் தொடர்ந்துருங்கோ, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பிரியோசமான வீடியோவாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நிச்சயமாக வந்து இந்த தோட்டம் செய்கிற அளவு கூட ஒரு அனுபவம் பெறலாம். அந்தளவுக்கு ஒரு அண்ணா நிறைய விஷயம் சொல்ல போகிற. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பேர் உங்களுக்கு? மனோகர். மனோகர், என்ன இந்த தோட்டம் வந்து இந்த இடத்துல எத்தனை வருஷமாக செய்யப்படுது? இதில் காலங்காலமாக செய்ய காலங்காலமாக செய்யப்படுது. என்ன இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பயிரம் செய்கிறது என்ன? இந்த வண்டியும் வர இப்போ இந்த கத்தரி வைக்கிறது. கத்தரி போகிறதுக்கு இப்போ வண்டி தான். வண்டி என்ன இப்போ இந்த கத்தரி வைக்கிறது இப்போ வண்டினு சொல்லிக்க என்ன இந்தந்த போகத்தில் வண்டி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? வண்டி இது ஆடியா ஆவணி ஆவணியில் வைக்கலாம் வைக்கலாம். இப்போ வச்சியம் சொன்னால் வந்து எத்தனை மாதத்தில் வந்து பயந்துடக்கூடிய மாதிரி இருக்கும்? இது ரெண்டு மாதத்தால் பேந்திரம் ரெண்டு மாதம் தான் பராமரிக்கிறேன். என்ன என்ன மாதிரி இப்போ நடைமுறை பராமரிப்பு முறை எல்லாமே என்ன மாதிரி இப்போ முதல் உழுது உரம் அடி உரம் வச்சு இந்த கொட்டையை நட்டு தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றி முளைச்சி விடனா பேந்திருக்க அடிக்கண்டு கண்டு பேந்து சாரவும் சாரி ரெண்டு சாரை சாருன்னா பாத்தி கட்டி விட்டா சரி, பேந்து பாத்தி கட்டி உரைக்கலாம் உரைக்கிறது. இது வந்து நீங்க கொட்டையா தான் நடுறது, கண்டா நடுறது இல்ல? கண்டா கொட்டையா தான் நடுறது. இப்போ என்ன மாதிரி அவங்க எங்க வேணும் இந்த நாத்து போட்டு எடுக்க அப்படியே சின்ன வேலையில இல்லாம எடுக்கலாம் என்ன? அப்ப கொட்டையை போட்டு தான் நீங்க எடுக்கிற என்ன? அப்ப நீங்க கொட்டையை போட்டுனா எத்தனை நாள் அது முளை வலிக்கிடும் முளைக்க வரும்? முளைக்கிற மூணாம் நாத்து நாலாம் நாத்து முளைச்சிடும் என்ன? அதுக்கு பிறகு நீங்க ரெண்டு மாசம் வரைக்கும் சரியா பராமரிக்கணும் என்ன? இதுல வந்து என்ன மாதிரி இப்ப நீங்கள் என்னென்ன உரம் இதில் பாதிக்கிற மருந்து வலுகிறாங்க என்னென்ன போடணும் மாடிக்கு? மருந்து மருந்து அடிக்கலாமே. மருந்து வந்து இந்த வார வருத்தத்தை பொறுத்து அடிக்கிறது இல்லை அடி சும்மா வார நோயில பொறுத்து அடிக்கிறது பூச்சி இருக்கும் பச்சை பூச்சி அதுக்கு அடிக்கிறது. இப்போ சும்மா அடிக்கிறது தான் என்னென்ன வருத்தம் அடிக்கலாம் பச்சை பூச்சி காய்க்கிறதுக்கு அடிக்கிறது என்ன? அது வந்து என்ன அந்த வேகமாக காய்ச்சி நிறைய காய்க்கிறதுக்கு அப்படியோ? ஆனால் அந்த மாதிரி வார வந்து என்ன சொல்கிறது இந்த அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு அந்த வருத்தங்களை கொண்டு வந்து சொல்கிறோம் என்ன மாதிரி அது உண்மையும் உண்மையிலேயே இந்த வண்டி மரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பூ வந்து நல்ல வடிவாக இருக்கும் பாருங்க. வண்டி பூ நல்ல வடிவாக இருக்கும்.
மிளகும் பிடிக்கும். பாருங்கோ இது வந்து இந்த முறிஞ்சது, அதை வந்து முத்தின வெண்டிக்காய் முறிஞ்சிருக்கு பாருங்கோ, எல்லா இடத்தையும் இருக்கு முறிஞ்சிருக்குது. இப்போ வண்டியில் வந்து எத்தனை இனம் இருக்குது? ஒரு இனம் தான் இருக்கு. எத்தனை இனம் இருக்கு? இது இந்தியன் வண்டி அப்படின்னு. இந்தியன் வண்டி, ஆ மற்றது பால் வண்டி அன்றது. பால் வண்டி, ஆ பொதுவாக என்ன எல்லாம் வந்து என்ன மாதிரி? இப்போ கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். ஆ வெள்ளையாக இருக்கும். இது பச்சை பச்சைக்காய் இருக்கும். எது வந்து பொறுமதி விலை கூட இருக்கும்? இது காய்க்கிற கூட, அது கொஞ்சம் அதுதான் பொறுமதி கூட. பொறுமதி நல்லது. அந்த வெள்ளை நோய் வர அதால இதான பராமரிக்க கஷ்டம். அப்படியோ? வெள்ளை நோய் வர, ஆ வெள்ளை நோய் வர கூட. என்ன இப்போ இந்த வண்டியை வந்து நீங்கள் செய்கிறீங்களானே, இந்த வண்டி வந்து 2 மாதம் நீங்கள் வந்து இதை வந்து எடுக்கிறீங்களா? இப்போ காயால் பறிக்க தொடங்கினீங்கன்னு சொன்னால் வந்து எத்தனை நாளைக்கு இது வந்து ஒரு மரத்தில் காய் நீங்கள் பறிக்க முடியும்? அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஒன்றை விட்ட நாளைக்கு காய் முறைக்கும். காய் முறிக்கணும், முத்திடும். என்ன முத்தினா பிரயோசனம் இல்லை? என்ன இது வந்து நீங்கள் ஒன்றோட நாளைக்கு காய் முறிக்கிறீங்கன்னு சொன்னால் சராசரியாக ஒரு மரத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை பறிப்பீங்க? ஒரு மரத்தில் 2-3 காய் வரும். 3 காய் வரும். என்ன இப்போ ஒன்றோட நாளைக்கு நீங்கள் காய் பறிக்க பறிக்க மற்ற பிஞ்சு முத்தி கொண்டு போகும். என்ன அப்படி முத்தி கொண்டு போகணும்னு சொன்னால் வந்து இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு மரம் நிற்கும் ஒரு காய்ச்சி முடியணும்னு சொன்னால்? அது வந்து இப்போ இந்த வண்டி மழை தண்ணி கூடி ஓ அதனால் இப்போ அங்கே தீகாணி இருக்கு. இல்லைன்னா நிற்கும். எத்தனை நாளைக்கு குறிப்பாக இருக்கு? 3-4 மாதம். ஆ 2 மாதம் முளைச்சிக்குது. அதுக்கு பிறகு 3-4 மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே 3 மாசம் நிற்கும். ஆ நிற்கும். என்ன அதுக்கு நீங்கள் புனி கொண்டுக்கலாம். என்ன அது வரைக்கும் பயன் தரும். என்ன அப்போ அதுக்குள்ளே பார்க்க போனால் ஒன்றோட நாளைக்கு ஒரு 3 காய் வந்தாலும் உங்களுக்கு அது பிரியோசம் தானே? என்ன இதில் வர முத்திர காயில் எடுத்து நாற்று போட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ? இல்லை அப்படி செய்யலாம். எடுக்கலாம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இது வேண்டி நாங்கள் நடுற மாதிரி காய்க்கிற ஒரு அப்படியா வேண்டினது தான் கேட்குற கூட அப்படியே? நான் இந்த வண்டி அப்படி தான், மற்ற பால் வண்டி இருக்கு அது அது வந்து கொஞ்சம் எடுத்து நடலாம். எடுத்து நடலாமா? என்ன காரணம் வந்து இல்லை? என்ன காரணத்துக்கு அப்படி? எது அந்த இப்படி இது வந்து இந்த விதை வந்து கொஞ்சம் அவைண்ட முளைத்தன்மை எல்லாம் கூட. ஆ கூட. இப்போ இது வந்தேன்னா என்ன சொல்கிற? இப்போ வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு தான் செய்யலாம், அதுக்கப்புறம் செய்யலாம். நீங்கள் சொல்கிறது என்னென்னா குளிர் கூட வரும். இதானே மழை தண்ணி சுண்ணா கழுவப்பட்டால் தான் நல்லது. ஆ வக்கைக்கு வெயில் காலத்துக்கு செய்யலாம். குளிர் வேணும். என்ன ஆ அப்படி என்ன இப்போ இதை வந்து இங்கே இந்த வண்டி எல்லாம் வந்து இங்கேருந்து வெளி மாவட்டத்துக்கு எதுவுமே செய்கிறதோ? இல்லை வெளி மாவட்டம் போகிறோம். போகிறது சரியா? ஓகே நன்றியா. பார்த்துருப்பீங்களே இப்போ அண்ணா வந்து இந்த தோட்டத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்க, இந்த வண்டியை பற்றி நிறைய சொல்லியிருக்க. வண்டி வந்து குறிப்பாக குளிர்காலத்தில் அதாவது மழைக்காலத்தில் உற்பத்தி செய்கிறதாம். அதை விட என்னென்ன மாதிரி செய்கிறது, எவ்வளோ லாபம் வரும், என்ன நன்மை எல்லாம் வரும்னு சொல்லி அண்ணா இப்போ சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இந்த விஷயங்கள் இந்த தோட்டத்து பெரிய விஷயத்தை நிறைய உங்கள்கிட்ட வந்து சொன்ன அண்ணாவை நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். சரி உறவுல அவ்வளோதான் அந்த வீடியோ. மறுபடியும் இதை போல ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுறேன். நான் உங்கள் எஸ்பிசிலன்.